பெண்களுக்கு ஏற்படும் சின்னப்பை நீர் கட்டிகள், கற்குழாய் அடைப்பு, கர்ப்ப கட்டிகள், முட்டை வளர்ச்சியின்மை, லோ ஹெமர்ஜ், லோ எண்டோமெட்ரிக் திக்னஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். சேலம் எட்டு வழி சாலை திட்டத்தை மாற்றுப்பாதையில் கொண்டு செல்ல தொடர்ந்து வலியுறுத்துவோம் என திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். சேலம் அருகே உள்ள குள்ளம்பட்டி கிராமத்தில் சேலம் சென்னை எட்டு வழி சாலையால் பாதிக்கப்படும் விவசாயிகளுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் சேலம் மக்களவை உறுப்பினர் எஸ் ஆர் பார்த்திபன், கள்ளக்குறிச்சி மக்களவை உறுப்பினர் கௌதம சுகாமணி, தர்மபுரி மக்களவை உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்ட 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். எட்டுவழி சாலை திட்டத்தை கைவிடக் கோரியும் ஏற்கனவே உள்ள சென்னை சேலம் நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்த வேண்டும் எனவும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பிக்கள், வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எட்டுவழி சாலை திட்டத்தை மாற்றுப்பாதையில் கொண்டு செல்ல தொடர்ந்து வலியுறுத்துவோம் என தெரிவித்தார்கள். லட்சக்கணக்கான மரங்கள், ஆயிரக்கணக்கான ஏரி குளங்கள், கனிம வளங்கள் அத்தனையும் சூறையாடப்படுகிறது. குறிப்பாக விவசாய விளைநிலங்கள் அத்தனையும் சூறையாடப்பட்டு அத்துமீறி அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஏழை விவசாயிகள் வயிற்றிலடிக்கும் தமிழக அரசை கண்டித்து எட்டு வழிச்சாலை எதிர்ப்பு இயக்கத்தினர் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள். அந்த ஒத்த தீர்மானத்தை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து எப்படியாவது இந்த எட்டு வழிச்சாலை திட்டத்தை மாற்று பாதையில் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை நாங்கள் ஈடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்